ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஜி ஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு நான் ஒரு எட்டு மணி நேரம், 9 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். நைட் ஊற வச்சு இப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்காக நான் செய்கிறதுக்கு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 டம்ளர் போட்டிருக்கேன். அரிசியும் வந்து அதே மாதிரி ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கொஞ்சமாக நம்ம போட்டால் போதும், அரிசி வந்து அவ்வளோ ஒரு நிறைய வேண்டாம். கால் டம்ளர் அரிசி மட்டும் போட்டிருக்கேன் நான். இதோடு நம்ம மூணு பச்சை மிளகாய், இந்தளவுக்கு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம போட்டு இதில் அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், ஜாரில் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பச்சை பயிரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கல் இது இருக்கலாம், நான் வந்து க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அரிசி வந்து பச்சரிசியும் போடலாம், புழுங்கரிசியும் போடலாம். நான் புழுங்கரிசி தான் போட்டிருக்கேன், இட்லி அரிசி. எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். மிளகாயை உடச்சி போட்டுக்கலாம். இல்லை இப்போ எடுத்துருவேன். இஞ்சி நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், இப்படியே போட்டால் அரைபடாதுன்னு. உப்பு போட்டாச்சுங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சிக்கணும், அரைச்சிக்கலாம். இந்த பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இந்த கரெக்டான பதம். நான் வந்து ஜாரில் இருக்கிற தண்ணியை பட்டு கொஞ்சம் அலம்பி அப்படியே ஊற்றிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் போட்டாச்சு, தோசை ஊற்றிடுவோம். பாருங்க, தோசை ஊற்றிடலாம். இப்போ பாருங்க, நல்ல இஞ்சி பச்சை மிளகாய் வாசனை அருமையாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா ஒரு ஒன்று அருமையாக இருக்குங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான நம்ம நார்ச்சத்துள்ள சத்தான பாசி பயறு தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நம்ம எல்லா மிளகாப்பொடியும் நம்ம வந்து சேனலில் போட்டது தான், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை வேணால் பார்த்துக்குங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். இது தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பச்சை பயிர் வந்து எல்லாருக்கும் தெரியும், நல்ல இது நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால இது அடிக்கடி நம்ம வந்து தோசையாக எடுத்துக்கலாம். எல்லா வகையிலையும் சுண்டல் எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பச்சை பயிர் நல்லா சாப்பிட்லாங்க, சத்தானது. இப்போ ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துடலாம். நான் வந்து படித்தது தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக அந்த ஆன்மீக தகவல் நான் சொல்கிறேன். நம்ம வந்து ரொம்ப வைராக்கியமாக ஒரு நம்ம ஒரு காரியத்தில் இதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு சீக்கிரம் முடியணும் அப்படின்னா நான் வந்து அம்பாள் கோவிலில் ஆடி பிரதட்சணம் சொல்லுவாங்க இல்லைங்க, அடிப்பிரதட்சணம், அதை வந்து நம்ம
தொடர்ந்து செஞ்சுட்டு வர. முக்கியமாக வெள்ளிக்கிழமை நாளில் அம்பாள் கோவிலில் அடிப்பிரதட்சணம் பண்ணோன்னா நம்ம அந்த வைராக்கியமாக என்ன வைராக்கியம் நம்ம நினச்சிருக்கோமோ அந்த வைராக்கியமாக இருக்கிறவங்களுக்கு அதை உடனே அம்பாள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்து அம்பாளோட அருள் பெற்றுக்கலாங்க. ஓம் சக்தி. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற டிஷ்ஷுங்க. இதை வந்து செஞ்சு கொடுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ஜிஜே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.